வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம எனது உடல் பாடத்தில் குளித்தல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் குளிக்கணும், தினமும் ஏன் குளிக்கணும், உடலை சுத்தம் செய்ய சோப்பை ஏன் பயன்படுத்தணும், இதை நம்ம பார்க்க போகிறோம். குளித்தலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, குளிப்பதால் உடல் வந்து சுத்தம் செய்கிறது, அழுக்கையும் நாற்றத்தையும் போக்குகிறது, நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. அடுத்தது, உலக சுகாதார தினம் வந்து April 7 கொண்டாடப்படுகிறது. சோப்புக்கு பதில் நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, பூவந்தி மரத்தின் பழத்தின் சப்போனின் என்ற வேதிப்பொருள், அந்த இதை வந்து என்ன செய்யலாமா, சோப்புக்கு பதில் பயன்படுத்தணும்னு போட்டிருக்காங்க. அடுத்து, குளியலையில் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கணும், அதாவது பாத்ரூமில் என்ன வச்சுருக்கணும் பாருங்கள், எப்படி நம்ம இருக்கணும் பாத்ரூமில், எந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, தண்ணீரில் விளையாடக்கூடாது, மேலே ஓடி ஆடி தெரியக்கூடாதுனா வலிக்கிறோம், ஆனால் சோப்பு நம்ம வச்சுருப்போம். அடுத்து, பிளேடு, கத்தி, கத்தரிக்கோல் இந்த பொருட்களை வந்து அங்கே அணிச்சக்கூடாது, வைக்கக்கூடாது, எல்லாம் தொடக்கூடாது. பெரியோரின் முன்னிலையில் மட்டுமே சூடான நிறைய வெண்ணி வச்சு குளிக்கும்போது பெரியோர்கள் இருக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளையில் தரையில் சோப்பை வைத்து விட்டு வெளியேற வேண்டாம், ஏன்னா யாராவது வலிக்கிடுவாங்க. சோப்பை வந்து அதுக்குரிய இடத்துல எரிச்சனும் வைக்கணும். தரையை ஈரமாக வச்சுட்டு வரக்கூடாது, துடைப்பான விட எரிச்சனும், சுத்தமாக சுத்தம் பண்ணணும். ஈரமான கைகளால் உடனே மின் பொத்தான்கள், அதாவது சுவிட்சு, லைட்டு போடுறது, அந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. குளிச்சுட்டு வந்து எரிச்சக்கூடாது, அந்த சுவிட்சில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், சரியான செயலுக்கு நீங்கள் ரைட் பண்ணோம், தவறான செயலுக்கு தப்பு படலாம். சரியா, இந்த பையன் என்ன பண்ணுதான், இவன் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க, இதில் பாருங்கள், கீழே உள்ள குரூப்புகளை படிக்கவும் சரியான படத்துக்கு ரைட் போடணும். இப்போ எல்லோரும் உங்களுக்கு ரைட் போட்டு வச்சுருக்கு, நீங்கள் மற்ற படத்துக்கு நீங்கள் எடுத்து செஞ்சிடலாம், தப்பு போட்டுடலாம். சரியா, அடுத்தது, வருண் வந்து குளிக்க போகிறான், அவனுக்கு என்னென்ன வேணுங்கிறது அங்கே உள்ளே இருக்குது பாருங்கள். இது பக்கெட்டு, இது கப்பு, இது சோப்பு, நீங்கள் என்ன செய்ய நல்லா கலர் அடித்து காட்டுங்க. சரியா, அடுத்து, புலன் உறுப்புகளை பாதுகாத்தல். புலன் உறுப்புகள்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு பாருங்கள். முதல்ல கண்கள், கண்களை என்ன செய்யணும், செய்ய வேண்டியவை, அளவான வெளிச்சத்தில் படிக்கணும், குறைந்தது 6 தொலைவில் வந்து தொலைக்காட்சி பார்க்கணும், அதாவது பக்கத்துலேருந்து எரிச்சக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, வெளிச்சத்தில் தான் படிக்கணும், இருட்டுக்குள்ளே உட்காந்து படிக்கக்கூடாது. கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவணும், கண் வலி மாதிரி இருந்ததுன்னா உடனே கண்ணை தண்ணி வச்சு கழுவிடலாம். செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, மங்களான ஒளியில் படிக்கக்கூடாது, விளையாட்டு தொலைக்காட்சி நீண்ட நேரம் எரிச்சக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, கைகளால் கண்களை கசக்கக்கூடாது. இப்போ உனக்கு கரும்பலகம் வந்து உனக்கு தெரியலை அப்படின்னா டாக்டர்கிட்ட சொல்லி கண்ணாடி என்ன கண் டெஸ்ட், இந்த பையனுக்கு தெரிய மாட்டேங்கி வேணும், கண் டெஸ்ட் பண்ணணும். அது மாதிரி இந்த இதை லேப்டாப் வந்து அதிக நேரம் எரிச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்கும்போது உனக்கு கண் வந்து இதாயிட்டுன்னா மங்கிய பார்வை, தலைவலி இந்த மாதிரி எரிச்சியும் வந்துடும். அதனால் கம்ப்யூட்டர் முன்னே நேரம் இருக்கக்கூடாது. சரியா, அடுத்து காதுகள். காதுகள் என்ன செய்யணும் அப்படின்னா, உரத்த ஓசையை தவிர்க்கணும். இப்போ இந்த வெடி போடுறது இந்த மாதிரி பெரிய சத்தத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், நிப்பாட்டிக்கிடணும். காதணி ஒலிக்கருவி அல்லது தலையணி ஒலிக்கருவி கொண்டு பாடல்களை கேட்கும்போது அதிகபட்ச ஒலியின் 60% குறைவான ஒலியால் கேட்கும். இந்த காதில் மாட்டி கேட்குறது வந்து நம்ம சத்தமாக கேட்கக்கூடாது. காது குடைவிகளை பயன்படுத்தணும், நம்ம இஷ்டத்துக்கு காதை வச்சுக்கூடாது, எதை வச்சு குடையக்கூடாது, இந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, குளித்த பிறகு காதுகளை ஈரமின்றி துடைக்கணும். நீச்சல் மற்றும் குளித்தல் என்பது காதுகளை முறையாக மூடணும். நீச்சல் அடிக்கும்போது காதை வந்து மூடி நேனா காதுக்குள்ளே தண்ணி எரிஞ்சிக்கும் போயிடும். உரத்த ஒலி கேட்கும் போது பாதுகாப்பு கருதி எரிஞ்சிடணும், காதுகளை மூடிக்கலாம். காதுகள் வலி வந்தால் உடனே டாக்டர் எரிஞ்சிடணும், போகணும், மருத்துவரை அணுகணும். அடுத்து வந்து, காதுகளா தன்மை வந்து எல்லா நேரங்களிலும் தடுக்க முடியாது, அதனால் காதை வந்து நம்ம பத்திரமா எரிஞ்சிடணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒலி அளவானது டெசிபல் என்ற அழகால் அளக்கப்படுகிறது. 80 மேற்பட்ட எந்த ஒலியும் ஆபத்தானது, அதிகமான இந்த மாதிரி ஒலியும் எரிச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. அடுத்து, மூக்கில் வந்து எந்த பொருளையும் நுழைக்கிறது சுத்தம் செய்யக்கூடாது. சளி பிடித்து மூக்கை எடுத்துக்கொண்டால் ஆவி பிடிப்பது நல்லது, இது அடைப்பை சரி செய்ய உதவும். மூக்கை வந்து நோண்டக்கூடாது, அடிக்கடி கையை வச்சு எரிஞ்சக்கூடாது, மூக்கில் நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. பல் துளக்கும் போது தினமும் நாக்கு வலிப்பான் கொண்டு நாக்கை சுத்தம் செய்யணும். அடுத்து வந்து, பல்
இப்போ நாக்கு இது வந்துச்சுன்னா நாக்கு வந்து ட்ரெஸ் கூட ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் இருந்துச்சுன்னா சுத்தம் செய்யணும். சுத்தம் இல்லாத நாக்கு நோய்களையும் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே நாக்கை தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து வந்து தோல், எப்போதும் மென் சோப்பை பயன்படுத்தணும். தோலை உலர்வாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான துணியை கொண்டு தோலை இதமாக துடைத்து உலர்த்தணும். தோலில் அரிப்பு காயம் ஏற்பட்டால் உடனே டாக்டர் டென்ஷன் வந்தால் அப்படியே இருக்கக்கூடாது. தோல் வியாதி வந்து சீக்கிரத்தில் சரியாகாது. சரியா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்வியை பார்க்கலாம். விடையளிப்போம். கொடுக்கப்பட்ட குறிப்புகளை படித்து சரியில்லை தவறு. நீண்ட நேரம் காணொலி விளையாட்டு விளையாடுவதையும் தொலைக்காட்சி பார்ப்பதையும் தவிர்க்கவும். சரி சரிதானா? உரத்த ஓசைகளை தவிர்க்கவும். சரி, மூக்கினுள் ஏதேனும் ஒரு பொருளை நுழைத்து சுத்தம் செய்யாதீர். சரி, சுகாதாரமற்ற நாக்கு நோய்களையும் வாயு துர்நாற்றம் ஏற்படுத்தும். ரைட்டு, தோலை அழுக்கான துணியால் இதமாக துடைத்து உலர்த்தலாம். தப்பு, நல்லா சுத்தமான துணியில் தான் வச்சுக்கணும், துடைக்கணும். குளிச்சுட்டு சுத்தமான துணியில் துடைக்கணும். அழுக்கு துணின்னா அதிகமாக நினச்சிட்டு நமக்கு உடம்பு அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ நீங்கள் வந்து கண்களுக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கண் பயிற்சி கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னா, எட்டு வடிவத்தை பெரிதாக வரையணுமா, தலையை அசைக்காமல் உங்கள் கண்களை மட்டும் மெதுவாக அந்த எட்டை அப்படி இப்படி சுற்றி கொண்டு வரணும். பார்க்குறது ஒரு பெரிய எட்டு இப்படி போட்டுட்டு நீ கண்ணை வச்சு இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது உனக்கு அந்த கருவிழி அங்கங்கே அசையதுனால உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண் வந்து தெளிவாக தெரிய வாய்ப்பு வருது. சரியா, இது ஒரு கண் பயிற்சி. சரி, ஓகே ஸ்டூடெண்ட். நம்ம இந்த வீடியோவில் இந்த ரெண்டு பாயிண்ட்டு பார்த்தாச்சு, குளித்தலும் புலன் உற்பலை பாதுகாத்தலும் பார்த்தாச்சு. நம்ம மீதி பாயிண்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.